இதுல தான் குளிக்க போறேன். இந்த கிளைமேட், இந்த சன்செட் லைஃப்ல வேற எப்பவுமே கிடைக்காது. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அசாம்லேருந்து கிளம்பி அருணாச்சல் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா 9:00 ஆகிடுச்சு. பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் ஓப்பனே பண்ணல இந்த தாபா. நைட்டு 3-4 மணிக்கு தான் இதை க்ளோஸே பண்ணாங்க. ஸோ அதனால் தூக்கமே இல்லை. நடுவில் வரவங்க எல்லாம் இந்திக்காரா செம்மையாக கத்திக்கிட்டே இருக்காங்க, தூக்கமே வரல. டக்குன்னு எழுந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி பூட்டானோட பார்டர் போகணும். மோஸ்ட்லி ஒரு 2-3 ஹவர்ஸில் போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த அருணாச்சல் பிரதேசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு இஐஎல்பின்னு சொல்லிட்டு இன்னர் லைன் பர்மிட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். அது நீங்கள் வித்தின் 1 டேலே இஐஎல்பி அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணாலே அந்த லாகின் பேஜ் கிடச்சிரும். அந்த லாகின் பேஜில் போயிட்டு சிம்பிளான ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த இஐஎல்பி கிடச்சிரும். இந்த அருணாச்சலுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது 3 டேஸ் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா 300 ரூபீஸும், 14 டேஸ் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா 500 ரூபீஸும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து 200 கிலோமீட்டர் இருக்குது. பைரவ குண்டா அப்படின்ற பார்டர், அருணாச்சலோட பார்டர் இருக்குது. இன்னும் டைம் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி 11th, நாளைக்கு தான் 12th. நாளைக்கு தான் எனக்கு பர்மிட் ஆக்சுவலாக உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. இன்னும் 1 டே இருக்குது. மீன்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே நான் வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸில் நான் ரீச் ஆகிடுவோம் போல். அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. பட் இன்றைக்கி அருணாச்சலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது, அதான் ஒரு பிரச்சனை. வேறு எங்கே சுற்றி பார்க்குறது? சுற்றி பார்த்தாலும் டைம் ஆகிடும். மோஸ்ட்லி பூட்டானோட பார்டருக்குள்ளே போவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே கிளம்பிட வேண்டியதான் அருணாச்சலுக்குள்ளே. ஓகே, எனக்கு வந்து அருணாச்சலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 4 டேஸ் தான் பர்மிட் இருக்குது. ஸோ அதனால் 1 டே வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த பக்கத்தில் பூட்டானோட பார்டர் இருந்தது. சரி, இங்கே போய் ஜஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ஸு, எப்படி உள்ளே என்ட்ரி ஆகிறது, இங்கே எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண முடியும், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராசஸும் இங்கேயும் செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ பூட்டானோட பார்டருக்கு போயிட்டுருக்கேன். இந்த பூட்டான் பார்டரில் வந்து நமக்கு பைக் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் என்னோடய பைக்கை வெளியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு விசிட்டர்ஸ் பாஸ் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துடலான்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். இதுதான் அருணாச்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூட்டானோட பார்டர், அருணாச்சல் பூட்டான் பார்டர் கிராஸிங்கு. 1/2 ஹவர் நீங்கள் இங்கே சுத்த முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் வெளியே போயிடணும். என்னோடய பைக்கும் இங்கே அலோடு கிடையாது. அந்த சைடு ஜெயகோனோட பொன்சிலிங் அந்த சைடில் வந்து உங்களுக்கு பைக் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு உள்ள அலோடு 24 ஹவர்ஸ். பட் இதில் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும். மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ தூரம் தான் வந்திருக்கேன், இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி வில்லேஜாக இல்லை இது இந்த டவுனை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் நீங்கள் வெளியே போயிடணும். பைக் கூட அலோடு இல்லைன்ட்டாங்க. மெயினான விஷயம் பெட்ரோல் மட்டும்தான் இங்கே போட முடியும். மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு ரிட்டர்ன் போக வேண்டியதான். டே ஓடாதரா, உன் வெயிட்டுக்கு உடஞ்சிட போகுது. ஏகே பைசா, இந்த சின்ன பசங்க வெரி நைஸ். அவ்வளோதான், இது வரைக்கும் தான் வர முடியும் நம்மளால். செம்ம
இதுவாகுதுப்பா சஸ்பென்ஷன். ஸோ இந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் நமக்கு அலோடு வர்றதுக்கு, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அங்கே ஒரு கும்ப சம் ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது, புத்தா டெம்பிள், அந்த டெம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே போக வேண்டியதான். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷனே இல்லை. பூட்டான் ரொம்ப காஸ்ட்லிப்பா. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு குட்டி பசங்களாம் ஓடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆராம்சே ஆராம்சே ஏக் மினிட் சுனோ ஆப்கா நாம் பத்தாவ். மேரா நாம் கிலர் ஓகே ஓகே ஆப்கா நாம் சம்பல் சரி ஆப்கா நாம் டீச்சர் இந்த காமஜிக்தா. இந்த குட்டி பசங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எல்லாமே நாங்கள் சுற்றி காட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கூலு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளே கிரவுண்டு, அவனுங்க எங்கெங்கெல்லாம் ரோம் பண்ணுவானுங்க அந்த இடத்த எல்லாத்தையுமே எனக்கு காட்டலான்னு சொல்லிட்டு கூட்டி போனானுங்க. ஸோ இவனுங்களோட தான் பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஸ்டே பண்ண முடியுமான்னு தெரியல, போய் பெர்மிஷன் கேட்டு முடிஞ்சால் ஸ்டே பண்ணுவேன், இல்லைனா அருணாச்சலுக்குள்ளே தான் போகணும். பார்க்கலாம். இவனுங்களோட ஓடிக்கிட்டு இருக்கேன் பூட்டானில் வந்து. ஆராம்சே ஆராம்சே ஆராம்சே. ஹலோ காய்ஸ், மேரா நாம் ஹே புபு. மேரா நாம் ஹே சாந்தி. மேரா நாம் ஹே பேர் நோ இஸ் ஏ அமர் ஸ்கூல் ஹே அமர் ஸ்கூல். அந்த பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பைக்குக்கு ஃபியூலை போட்டுட்டு பூட்டான்லேருந்து கிளம்பி ஜஸ்ட்டு அருணாச்சலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமான்னு சொல்லி செக் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். பூட்டானில் இருந்து கிளம்பி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே இந்த அருணாச்சல் பிரதேசத்தோட பார்டர் கிராசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த இடத்துல நம்மளோட ஐஎல்பி எல்லாம் செக் பண்ணுவாங்க, எங்கே செக் போஸ்ட் இருக்குது, கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்தது. அதனால் ஒரு அண்ணா கிட்ட ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட ஐடியாஸ்லாம் கேட்டேன். இந்த அண்ணா சொன்ன வரைக்கும் இந்த பலிமு செக் பாயிண்ட்டில் தான் நம்மளோட ஐஎல்பி எல்லாம் செக் பண்ணி உள்ளே அலோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னோட ஐஎல்பி எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அருணாச்சலுக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரி ஆனேன். இது ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ரூம் ஸ்டே கிடைக்குமான்னு சொல்லி இங்கே லோக்கல் கிட்ட கேட்கலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். क्योंकि मतलब सो होने से आपका डाउन पड़ता है, बहुत लॉन्ग चलने के लिए आपका ये यही दर्द देते बेन होता है। और 3 महीने हो गया। हां मैं तुम भी आते क्या YouTube पे? कहां से आए थे आप जो? तमिलनाडु। तमिलनाडु वेलूर मालूम चेन्नई। हां हां चेन्नई के पास वेलूर। बेंगलोर बेंगलोर से भी? हां बेंगलोर और चेन्नई इन बिटवीन। बेंगलोर से आपका चेन्नई तो कितना 8 घंटा है पैसा ट्रेन में तो? हां 2 घंटा 2 घंटा पकड़ दो बेंगलोर से। இதர் ரூம் இல்லையா? இங்க ரூம் ஸ்டே கிடைக்கிறது கஷ்டம், பட் நீங்க கேம்ப் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்ட காட்டினாரு. சோ நைட் இங்க ஸ்டே பண்ணிடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். பிளேஸும் நல்லா தான் இருக்கு. பைக் தான் ஆனா எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல, ஃபுல்லா வழியே இல்ல வர்றதுக்கு. பட் நடந்து வர முடியும், பட் பைக் வராது. பைக் எங்க சேஃபா நிறுத்திட்டு முடிஞ்சா கேம்ப் பண்ணனும். ரோடு வந்து இப்படி தான் இருக்கு, இது வழியாக தான் ஏறி போனோம். பட் ஆனால் பைக் எடுத்துகிட்டு வர முடியாது, என்ன பண்ணலாம் சரி யோசிக்கலாம். ஒரு வழியாக என்னோடய பைக்கை வந்து பிஆர்ஓ கேம்பஸ்க்குள்ளே பார்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னோடய கேம்பிங் கியர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதே சேம் ஸ்பாட்டில் கேம்ப் பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன்.
பண்ணி ஒரு வழியாக அந்த டென்ட்டுலேருந்து எழுந்துட்டேன் உயிரோடு. ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நைட்டு கொஞ்சம் தூங்கும்போது. மற்றபடி எந்த சவுண்டுமே இல்லை, சைலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நல்லா நிம்மதியாக தூங்கியாச்சு. மார்னிங் இப்போது 7 மணி ஆகிடுச்சு, அலாரம் வேறு அடிக்குது. ஸோ இப்போ நம்ம கிளம்பி தவாங் போனோம். பக்கத்தில் ரிவர் இருக்குல்ல, கொஞ்சம் அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இங்கே எல்லாருமே இங்கே இந்த ரிவரில் தான் குளிச்சிட்ருக்காங்க, சில பேர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கேம்ப் பண்ணியாச்சு, ஐ மீன் நைட்டு தூங்கியாச்சு இந்த இடத்துல. ஓகே, செய்யோ. இதில் தான் குளிக்க போகிறேன். ட்ரெஸ் எல்லாம் காயப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு கேம்ப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். நல்ல சன்லைட் வருது, ஸோ அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கோம். குளிச்சு முடித்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஏன்னா கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. கேம்பிங் சைட் அதுவும் இந்த மாதிரி ரிவரு, சாப்பாடு, கேம்பிங்க்கு ஒரு சேஃபான பிளேஸ், இது எல்லாமே கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சில இடத்துல வந்து கேம்ப் பண்ண முடியும், பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி கிடைக்காது, ஃபுட்டு கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் எங்கே கிடைக்குதோ அங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே தான், காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் முட்டைகோஸு, நூடுல்ஸு, தென் சூப். சிக்கனுன்னு கேட்டேன், ஆனால் சிக்கன் எங்கே இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய கேம்பிங் கேஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அருணாச்சலோட தவாங்க்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்கே இருக்கிற ரோட் கண்டிஷன் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி. நேபாளோட கம்பேர் பண்ணும்போது அருணாச்சலில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்லலாம். ரொம்ப டேர்னிங்கு எல்லாமே நல்ல மெஷர்மெண்ட் பண்ணி ரொம்ப ஃப்ரீயான ரோடாக இருந்துச்சு. ரைட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஜாலியான ஒரு ரைடாக இருந்துச்சு எனக்கு. செம்ம சூப்பரான ஒரு டீ, ஜிஞ்சர் டீ, செம்மையாக இருக்குது. இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்குது நம்ம முஸ்தாங், சாரி தவாங் ரீச் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்கிற மாதிரி அருணாச்சலோட ஃபஸ்ட்டு டே ரைடே வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைடாக தான் இருந்துச்சு. இடம் செம்மையாக இருக்குது, என்னன்னு தெரில. த பாடி அச்சீவ்ஸ் வாட் த மைண்ட் பிலீவ்ஸ், விஆர்ஓ ரிமைண்ட் ஸ்ட்ராங் இன் த மைண்ட். செம்மையாக இருக்குது பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளாகு சுவரில். ஏதோ சம் டெம்பிளா இல்லை என்ன ரீசன் தெரில.
200 கிலோமீட்டர் இருக்குது நம்ம தவாங் போகிறதுக்கு. ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரி ஏரியா இருக்குது. வர பார்த்தேன் கண்ணெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, அது ஒரு டாஸ்க் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாகவே மிலிட்ரி கேம்பஸ், ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் பிளேஸ் சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் 4000 feet, 5000 feet அந்த மாதிரி ஆல்டிடியூட் போயிட்டுருக்கு. பட் ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். இன்னும் 200 கிலோமீட்டர் முடிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு ஸ்டாப் பண்ணேன். நம்ம சேட்டனை மீட் பண்ணேன். சேட்டா, உங்கள் பேர்? என்ன? பிரமோத். பிரமோத், எவ்வளோ நாடான்னு? கேரளா. ஸ்தலம்? காயங்குளம். கறிக்குளம்? காயங்குளம். காயங்குளம். ஆலப்புழி. ஓகே ஓகே, எவ்வளோ சூப்பர். இவர் பிஆர்ஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு 1.5 வருஷமாக இங்கே தான். ஸோ இந்த ரோடு எல்லாமே அண்ணன் தான் போட்டிருக்காரு. சூப்பர் சூப்பர், சந்தோஷம் மீட் பண்ணதில். ஓகே, தேங்க்யூ சேட்டா. தேங்க்யூ, பாய். அவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி பும்திலா வழியாக திராங் போயிட்டு அங்கிருந்து தவாங் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. பொம்திலா, அருணாச்சல், ஆல் இந்தியா, எல்லாமே ஒரே இடம். ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிடலான்னு சொல்லி இந்த ஹோட்டலில் தான் ஸ்டாப் பண்ணேன். இங்கே வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட ஏதாவது தவாங்கில் டூரிஸ்ட் பிளேஸை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். தவாங் லாஸ்ட் என்ன தூர் ஜா சக்தி பார்டர் ஜா சக்தி சைனா இந்தியா பார்டர் கிதர் மிலேகா तवांग के बाद डीसी ऑफिस से परमिशन लेना। हां, कौन जा सकते हो आप? उधर पैसा चाहिए वो परमिशन मिलने के लिए? कितना पैसा? कुछ नहीं है, अकेले जा सकते, प्रॉब्लम नहीं है ना? सबमिटेड तक तो खुद चले जाओगे आप, परमिशन की जरूरत नहीं है सबमिटेड तक। हां हां, वहां से आगे परमिशन की जरूरत है। गामा तो जी ले ना, वहां तक तो ऐसे जा सकते हो बगैर परमिशन के। ஓகே ஓகே. இந்த ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. எந்த இடத்துல போயிட்டு நம்ம பர்மிட் வாங்கணும், எது வரைக்கும் நம்ம சேஃபாக போக முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து சேஃபு சோலோவாக ரைட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். திராங் ரீச் ஆனதுக்கப்புறம் ஹை ஆல்டிடியூட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால பாடியை கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணேன். இன்னும் சீலா பாஸ்க்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் செம்மையாக கையெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, செம்ம குளிர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ். இது ஃபுல்லாகவே அப்படி, இது ஃபுல்லாகவே அப்படியே ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் தான். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் அது. இந்த இடம் தான் ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். டீ குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து வார்ம் க்ளவ்லாம் போடணும், ப்ளஸ் கொஞ்சம் வார்மாக வச்சுக்கணும் உடம்ப. செமையாக இருக்குது. இனிமேல் இந்த க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணணும். Thank you.
சிலா பாஸ் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அட் த சேம் டைம் நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சன்செட்டை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை நான் பார்த்தேன். திஸ் இஸ் இன்சேன். ஓ பின்னாடி பாருங்க, மை காட், சீரியஸ்லி வா, நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு இடத்துல வந்து ரீச் ஆவனே. ஹாய் சோவா யோய், இந்த கிளைமேட், இந்த சன்செட் லைஃப்பில் வேறு எப்பவுமே கிடைக்காது. வா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வீண் போகலை. எஸ் சீரியஸாகவே என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு க்ளவுட்ஸு ப்ளஸ் சன்செட் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கோல்டு கண்டிஷனில் எவ்வளோ குளிராக இருந்தாலும் இந்த அழகை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போனேன். इधर रूम स्टे मिलेगा? रूम स्टे नाइट सोने के लिए रूम. ரொம்ப குளிராக இருந்ததுனால எங்கேயாவது இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல ரூம் ஸ்டே கேட்டேன். பட் ஆனால் இங்கே எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் ரைட் பண்ணால் தான் நம்ம தவாங்க ரீச் ஆக முடியும். அங்கே தான் நமக்கு அக்கமடேஷன் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த சீலா பாஸில் இருக்கக்கூடிய லேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு -டிகிரியில் இருக்கிறதுனால என்னால் குளிர் தாங்கவே முடியல. எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பாடி வார்ம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். 12 டிகிரி, இப்போ 12 டிகிரி இருக்குது. பட் ஆனால் ஃபுல் ஐஸு, பயங்கர கோல்டு. எப்படியோ ஒரு வழியாக ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கொஞ்சம் வார்ம் பண்ணியிருக்கேன். கேமராவும் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறம் கேமரா பேட்ரி 55% இருக்குது. -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பேட்ரி ஒர்க் ஆகுன்னு போட்டிருந்தான். பட் ஆனால் இந்த பேட்ரி வந்து என்டியூரோ பேட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டரி தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த மைனஸே போல, அதுக்கே பேட்டரி தாங்கலை. சீக்கிரம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகிடுது. ஹீரோ 10 சேம் இதே மாதிரி தான். நைட் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்டே பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால தவாங்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டேன். ஒரு வழியாக எங்கே வந்திருக்கிறேன்னா தவாங் வந்தாச்சு. இங்கே தான் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ரூம் எல்லாத்தையும் செக்இன் பண்ணேன். திங்ஸ் எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு ஜஸ்ட் இது பண்ணியிருக்கேன். சார்ஜிங் போட்டிருக்கேன் எல்லாமே. ஏன்னா 2 நாள் கேம்ப் தான் பண்ணதுனால ஃபுல்லாக பேட்டரிஸ் ட்ரெயின் ஆகிடுச்சு. ப்ளஸ் என்னோடய பைக்கில் அந்த சார்ஜிங் கேபிள் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து போயிடுச்சு. பற்றிட்டு எரிஞ்சிச்சு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். அப்புறம் அதை அப்படியே இது பண்ணி டிஸ்கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் புதுசு தான் வாங்கணும். பட் இங்கே கிடைக்குமான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பும்லா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, சைனா அருணாச்சல் பார்டர். ஸோ இண்டோ சைனா பார்டருக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுக்கு தனியாக ஏதோ பர்மிட்லாம் வாங்கணும், 500 ரூபீஸ் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நம்மளே வாங்க முடியுமா இல்லை வந்து எப்படின்றத பார்க்கலாம். ரூம் ஓகே, பிரச்சனை இல்லை. நாளை காலையில் தவாங்க சுற்றி பார்க்காண்டி தான்.